ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு காரசாரமாக கையேந்தி பவன் சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். பேன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். எப்பயுமே சட்னி நல்லெண்ணெயில் செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது தாளித்து விட்டுறலாம். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் கடுகு சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். ஒரு 10 வெந்தயம் மட்டும் எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப கசந்துடும், அதனால் 10 வெந்தயம் மட்டும் எடுத்துக்கோங்க. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும். ஓகே, இந்த ஸ்டேஜில் ஒரு வெள்ளைப்பூட குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 சின்ன வெங்காயம், அதையும் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதக்கி விடுங்க போதும். ஒரு 30 செகண்ட் வதக்கி விடுங்க போதும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம இந்த சட்னிக்கு தேவையான அளவு காரத்துக்காக தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கருகிராமல் உடனே ஃப்ரை பண்ணி விடுங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 3 தக்காளியை உடனே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சு இந்த மாதிரி மேஷ் பண்ணி விடலாம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடிட்டோன்னா ரெடியாகிருங்க. ரோட்டு கடையிலலாம் என்ன பண்ணுவாங்களாம், இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அவங்க மூடி போட்டுட்டு அவங்க வட்டுக்கு வேறு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்துகிட்டு வந்து அப்போ மட்டும் அந்த கிண்டி மட்டும் விடுவாங்க. அதை வந்து சம்டைம் அரைப்பாங்க. கரண்ட் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை அரைக்கவே மாட்டாங்களாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை அப்படியே மூடி போட்டே வச்சுருவாங்களாம். சூப்பராக ரெடியாக இருந்த சட்னி, அதை அரைக்கலைன்னா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் அரைக்க தான் போகிறேன், போதும் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். கிண்டி பவுனில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு அரைச்சி வச்சுக்கிடுவாங்களாம். நம்ம வந்து கொஞ்சம் தானே செய்கிறோம், 4 தக்காளி தானே, ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதுங்க. இப்போ அரைச்சிடலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அப்புறான கையேந்தி பவன் கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.